இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இந்த குருமாவுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்குங்க. இதில் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், சின்ன பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 2, முந்திரி 4, கார்லிக் பூண்டு வந்து 4, இஞ்சி சின்னதுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த குருமாக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்து போகிறது இல்லைங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஆறுனோனையும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம். பச்சை பட்டாணி 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு தோல் சீவி 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ண மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணிட்டோம். இப்போ கருவேப்பிலை, பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிட்டோம். நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் அப்போயே இது பண்ணிக்கலாம். இல்லை காஞ்ச பட்டாணிக்கு நீங்கள் 1-5 மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லா வேகும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு குருமாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு 4 பேர்த்து கலவை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தேங்காய் நம்ம சேர்த்தவே கிடையாதுங்க. இந்த மல்லித்தூளோட திக்னஸ்ஸு நல்லாவே வரும். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து 3 விசில் விட்டுக்கலாங்க, இல்லைன்னா 2 விசில் கூட போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 இல்லை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. சப்பாத்திக்குனா கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்துக்கலாம். அதே வந்து நீங்கள் தக்காளி சாதம், தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் போடாமே நல்ல திக்னஸ் இருக்குது. நான் வந்து மல்லித்தூள் தான் அந்த திக்னஸ் கொடுக்கும். நான் வந்து 1 1/2 போட்டிருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பேர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முந்திரியும் திக்னஸ் கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது. இதே நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.